18 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். அதனால் வந்துட்டு ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. படித்து முடித்த உடனே அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து இறந்துட்டாங்க. அரவணைக்கிறதுக்கு நம்ம வந்து ஆள் கிடையாது. என் நம்பி வந்து போனால் நான் வந்துட்டு நல்ல நிலைமையில் போய் உட்கார வைக்கணும். அவங்க எந்த ஸ்டேஜில் வீட்டிலேருந்து வந்தாங்களோ அந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு நான் கொடுக்கணும் இல்லையா, திரும்ப நான் கொடுக்கணும். அதில் தான் என்னோடய வெற்றியை வந்து அடங்கியிருக்கு. வார்த்தைகளுக்கு வந்துட்டு இவன் எங்கே ஜெயிக்க போகிறான்னு முத வார்த்தை வரும். இவன் இந்த பிள்ளையை போய் கொண்டு வந்து கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான், இவன் எப்படி இது பண்ணுவான், இந்த வயசுலேயே அவனுக்கு இதெல்லாம் தேவையா, வேலைக்கும் போகல வெட்டி போகல படிக்கிறேன்னு சொல்லி சும்மா ஊராய மாற்றிக்கிட்டுருக்கான். ஏன்னா நான் வந்து நான் முதலே சொன்னேன், ஸ்கூலில் வந்து நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நல்லா படித்து ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்தால் கூட வந்துட்டு அட்லீஸ்ட் என்னை நம்பியிருப்பாங்க. பட் 2009 வந்து எஸ்ஐ போஸ்ட் கால் ஃபார் பண்ணுறாங்க. எஸ்ஐ போஸ்ட் கால் ஃபார் பண்ணும்போது தான் நான் அப்ளை பண்ணி எனக்கு எக்ஸாமுக்கு டேட்டு வந்துருச்சு. ஸோ அப்போ தான் வந்துட்டு என் ஒய்ஃப் வந்துட்டு, இல்லை நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத வேண்டாம், என்னடா நான் இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு போலீஸானு நினச்சிட்ருக்கேன், நீ ஏன் எழுத வேண்டாம்னு சொல்லி சொன்னபோது தான், இல்லை அப்பா வந்து டிஎஸ்பியாக இருக்காங்க, நீங்கள் வந்து எஸ்ஐயாக இருந்தால் அது நல்லா இருக்காதுங்கிற ஒரு கான்செப்டாக அப்போ தான் புதுசாக உள்ளே கொண்டு வராங்க. இது என்ன புதுசாக இருக்குது, எப்படி எப்படி நாம் என்னோடய லட்சியத்தை நான் வந்து அடையிறது அப்படிங்கிறப்ப, அப்போ நீங்கள் குரூப் ஒன்றில் தான் டிஎஸ்பி இருக்கலாம், நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஏன் போய் எஸ்ஐயாக போய் இது பண்ணுறீங்க, ட்ரை பண்ண உங்கள் லட்சியம் என்ன, இப்போ போலீஸ் போகணும்னு ஆசை. அதை ஏன்னா எனக்கு அப்போ வரைக்கும் என்னால் இதெல்லாம் முடியுமாங்கிற ஒரு டவுட் இருக்கும். டிஎஸ்பி யூபிஎஸ்சிலாம் படிக்கிறதுலாம் நான் அண்ணாநர்லாம் தங்கியிருந்தேன். ஸோ அந்த இன்ஸ்டியூட்லாம் பார்க்கும்போது நிறைய பசங்களாம் படிப்பாங்க, அவங்களாம் பார்க்கும்போது நம்ம ஒரு பிரமிப்பாக இருக்கும், எப்போ இப்படிலாம் நம்மளால் முடியுமாங்கிறது. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஆனால் இந்த டெய்லி சண்டை வேறு ஆரம்பிச்சிச்சு. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யும், எல்லாருமே கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஒரு பொசிஷனில் நீங்கள் போக முடியும். இன்றைக்கி இந்த சேரில் நான் உட்காந்துருக்கேன்னா இது என் 10 வருஷம் உழைப்பு, இது என்னோடய 20 வருஷத்து கனவு, இந்த யூனிஃபார்ம் போடுறது. வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என்னோடய பேர் சுரேஷ். நான் வந்து நாமக்கல் மாவட்ட காவல்துறையில் நாமக்கல் உட்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளராக பணிபுரிஞ்சிட்டு வர்றேன். என்னோடய சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர். எனக்கு வீடு வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிறதுனால நான் படித்தது எல்லாமே ராஜபாளையத்தில் படித்தேன். ஸோ ராஜபாளையம் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஒன்றும் ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்னா நான் கிடையாது, ஸோ பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு இந்த காவல்துறையில் பணிபுரியணுங்கிற விதை விழுந்தது அந்த ஸ்கூல் டைமில் தான், ஒரு டிவி நிகழ்ச்சி. அப்போ வந்து நான் சொல்கிறது வந்து 1998-97 அந்த டைமில் இருக்கும். எவ்ரி சண்டே வந்துட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்துட்டு போலீஸ் டைரி அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல அந்த தொடர் வந்து ஒளிபரப்புனாங்க. அந்த தொடரை நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க என்ன வந்து அந்த வீக்லேயோ இல்லை அந்த மந்த்லேயோ இல்லை அந்த இயர்லேயோ அவங்கள பேட்டி எடுக்கும் ஒரு முக்கியமான குற்றம் நடந்திருக்கும், அந்த குற்றத்தை வந்து அவங்க எப்படி புலனாய்வு பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து நிறையா பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தை பீரியட் உள்ள ஆஃபீஸர்ஸ், அப்போ வந்து சிவனாண்டி சார் நம்ம ரிட்டையர்ட் ஐஜி சார், அவங்களாம் வந்துட்டு அண்ணாநகரில் இப்போ அசன் கவுன்சிலராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு கேஸ்லாம் எப்படி டிடெக்ட் பண்ணாங்க, ஒரு 2-வீலர் சேஸ் பண்ணிலாம் பிடிச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணும்போது எனக்கு இதை சும்மா ஒரு வாரம் எதேச்சியாக பார்க்கும்போது அப்புறம் ஒவ்வொரு சண்டேயும் நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அங்கே தான் வந்து முதல்ல அந்த காவல்துறைங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது வந்துட்டு அந்த நிகழ்ச்சி மூலமாக தான். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வேலை பார்த்த இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் எஸ்ஐஸ் அவங்களாம் வந்து அப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்குறதே வந்து ஒரு கம்பீரமாக இருக்கும். அந்த ஒரு போலீஸிங் அந்த பவரில் வந்துட்டு அவங்க இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்கள் இதில் ஒரு எஸ்ஐ ஒருத்தர் இருந்தார், ஐ திங்க் அவர் பேர் வந்து ஞான தேசிகன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பேரே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஞான தேசிகன். அந்த பீரியட்லே அவர் வந்து சைக்கிளில் தான் வருவார், பின்னாடி ஒரு லத்தி ஸ்டிக் மட்டும் வச்சுருப்பார். அவர் கூட ஒரு 3 போலீஸும் சைக்கிளில் வருவாங்க, இதுதான் காலையில் ஈவினிங் ரவுண்ட்ஸ் வருவார். அவர் நாங்களாம் அப்போ வந்து சின்ன பசங்க, யாராவது ரோட்டில் சீட்டில் வந்துட்டு இருந்தாலோ இல்லை அந்த கோலி குண்டெலாம் காண்டுட்டு இருந்தாலோ அப்படியே கூப்பிட்டு மண்டையில் 2 கொட்டு கொட்டி 4-10 உக்கி போட சொல்லி அனுப்பிச்சுடுவார். அவர் அந்த வே ஆஃப் பிஹேவியரு நம்ம அதெல்லாம் பார்க்குறது அந்த ஊரே வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். அவர் மகேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவர் கனகசுந்தரம், ஈவன் என்னோடய ஃபாதர்ன்ல மிஸ்டர் மாறன், அவர் ஹீஸ் ரிட்டை டிஎஸ்பி, இவங்க எல்லாருமே அந்த ஊரை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கே நம்மளும் அந்த காவல்துறையில் வந்துட்டு கண்டிப்பாக சேரணும்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டில் வர்ற அந்த போலீஸ் ஆஃபீஸர் வர்ற அந்த அழகே தனியாக இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளும் ஒரு எஸ்ஐ ஆகணுங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸ்கூல் படிக்கிறது டில் நான் காலேஜ் இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் எனி டிகிரி பண்ணாலும் எனக்கு நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரை படித்தேன். நான் படித்தாலும் எனக்கு வந்து அந்த எஸ்ஐ ஆகணும் அந்த மோகம் தான் எனக்கு இருந்துச்சு. அந்த காலேஜ் முடிக்கிற அந்த கடைசி அந்த தருணத்தில் தான் எனக்கு தெரிய வந்து இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதில் வந்து டைரெக்டாக குரூப் பண்ணதுலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு தெரிய வந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து இறந்துட்டாங்க, அது எனக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான் அது.
எனக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாதுனால நான் ஒரே பையன் தான். ஸோ அதனால் வந்துட்டு அரவணைக்கிறதுக்கு நம்ம வந்து ஆள் கிடையாது. அதுக்கப்புறம் காலேஜ் படித்ததில்ல, படித்து முடித்த உடனே அப்பா அம்மா அம்மா முதல்ல 2008 இருந்தாங்க. அப்புறம் ஆமாம் உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அது தொடர்ந்து எனக்கு அது ஒரே பேரடியாக இருந்துச்சு. அப்புறம் 2 இயர்ஸ்லேயே அப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ அதனால் அதிலேருந்து மீண்டு வர்றது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அம்மா இறக்கும்போது எனக்கு வயசு 23, அப்பா இறக்கும்போது 25, அவ்வளோ. ஸோ ஆனால் என்ன காலேஜ் முடிச்சு சும்மா தான் இருக்கேன், காலேஜ் முடிச்சு நான் சும்மா தான் இருக்கேன். அப்போ நான் எதுவும் இமீடியட்டாக பண்ணல. பட் இந்த கனவுகளோட சுமந்துட்டு இருக்கேன். போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இப்போ என்னோடய திருமணம் வந்து காதல் திருமணம். அதனால் வந்துட்டு காலேஜ் முடித்த உடனே வந்து திருமணம் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு எனக்கு. பெட்ரோலில் எதிர்ப்பு ரெண்டு பக்கமும் இருந்துச்சு. அதையும் மீறி தான் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம். திருமணம் பண்ணிட்டு அப்புறம் சென்னைக்கு வர்றோம். திருமணம் முடிஞ்ச கையோடு சென்னைக்கு வர்றோம். 2007 ரொம்ப இளவய திருமணம். 23 எனக்கு மேரேஜ் ஆகுது. காலேஜ் முடிச்சு அந்த ஒரு வித்தின் 3 to 5 months வந்துட்டு எனக்கும் மேரேஜ் ஆகும்போது வேறு வழி இல்லை, வந்தாரே வாழ வைக்கும் சென்னை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சென்னைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ சென்னையில் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேலை இல்லை, பெற்றோர்களோட சப்போர்ட் இல்லை, சொந்தக்காரங்க யாரும் அரவணைக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ சென்னைக்கு போகிறோம், ஒரு வாடகை வீட்டில் ஒரு மினிமமாக ஒரு வாடகை வீட்டில் நாங்கள் வாடகை எடுத்து தங்குறோம். அந்த காலங்களை நான் நினச்சி கூட பார்க்க ரொம்ப 2007 2011 வரைக்கும் நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. இத்தனைக்கும் என்னோடய மனைவி வந்து நல்ல ஒரு ரிச்சான நல்ல ஒரு குடும்பத்தில் வந்து வசதியாக வாழ்ந்து வந்தாங்க. நான் ஒரு மிடில் கிளாஸ், எனக்காக நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. எனக்கு வேலை, நான் வேலை செய்யாமல் வேலைக்கு போகலை, எப்படியாவது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கிறதுக்காக நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்காக என்னோடய ஒய்ஃப் வந்து 6000 சம்பளத்தில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலைக்கு போனாங்க. அவங்க பிடெக் முடித்தவங்க, அவ்வளோ பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவங்க, எனக்காக வந்துட்டு வேலைக்கு போனாங்க. நான் வந்து மிடில் கிளாஸாக இருந்தாலும் கேட்குறது எனக்கு கிடைக்கும் அந்த சூழ்நிலையில். அப்படி தான் எங்கள் குடும்பத்தை என்ன அப்பா அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்தது எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு ஒரே பையங்கிறத விட 18 கழித்து நான் பிறந்தேன். அதனால் வந்துட்டு ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க, பையன் நம்ம கூட இருக்குன்னு நினைக்கிற கேரக்டர்ஸ் அவங்க. நான் வந்து என்னோடய லைஃபுக்காக நான் சென்னைக்கு வரும்போது உண்மையிலே எனக்கு சென்னை புதுசாக தான் தெரிஞ்சு. கையில் நம்ம நினச்சதா, அதாவது அந்த சூழ்நிலை வந்து அதான் சொல்லணும், திரும்ப நினச்சி கூட பார்க்க விட முடியல. எதுவுமே ஆசைப்பட்டதாக நினச்சதை வாங்க முடியாது, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. என் ஒய்ஃப் வந்து 6000 ரூபீஸ் எனக்காக, அவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, பட் எனக்காக அந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் படிக்கிறேன் அவங்க படிக்கட்டும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு தெரிஞ்ச கம்பெனி அதனால் போனாங்க. ஒரு 6000 ரூபீஸ் சேலரிக்காக போனாங்க. அப்படி தான் லைஃப் இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் ஒரு ஆஸ்பட்டாஸ் போட்ட ஒரு சின்ன ஒரு 10x15 அந்த ரூம் தான் இருக்கும். பெரிய வீடெல்லாம் கிடையாது, மொட்டை மாடியில் ஆஸ்பட்டாஸ் போட்டு தான். மழை பெஞ்சால் அவ்வளோ தண்ணி ஒழுகும், வெயில் அடித்தா உள்ளே படுத்து தூங்கவே முடியாது, அவ்வளோ வெக்கையாக இருக்கும், அவ்வளோ மஸ்கிட்டோஸு. அதெல்லாம் வந்து கொடூரமான காலங்கள் அதெல்லாம். பட் வேறு வழி இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து கிளாஸ் போவேன், படிப்பேன். என் ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க, நான் கூட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்து வீட்டில் விடுவேன். இப்படியே தான் போயிட்டுருந்துச்சு, இப்படியே தான் 2 போயிட்டே இருந்துச்சு. என்னடா இப்போ நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக படித்து நம்மளை ப்ரூவ் பண்ணுவோம். ஏன்னா எந்த சொந்தக்காரங்களோட சப்போர்ட்டும் கிடையாது, யாரும் பேசவும் மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. சென்னையில் நாங்கள் 2 அப்படியே அனாதை மாதிரி சுற்றிட்டு இருப்போம். அவ்வளோ தனிப்பட்ட ஒரு முறையில் அப்படியே உட்காந்துருப்போம். இங்கேயும் யார் வீட்டுக்கும் போக முடியாது, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, போனால் தலைமுனைவோட திரும்ப வரணும். அதனால் வந்துட்டு எங்கேயும் போகிறதே கிடையாது, யாரும் எங்களை கூப்பிட மாட்டாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி தான் எங்களுக்கு லைஃப் போயிட்டுருந்துச்சு. 2 அப்படி தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பேச்சு வர ஆரம்பிச்சு. இவன் வந்து இந்த பொண்ணை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இவன் மட்டும் வீட்டில் இருக்கான் அப்படிங்கிற பேச்சு வர ஆரம்பிது, சரி இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணுறோம்னா ஓகே, எங்கே இருந்தாலும் வேலை பார்த்து ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் கம்பெனி, HR கம்பெனி, அதில் போய் ஒரு தெரிஞ்ச மூலியமாக நான் ஜாயின் பண்ணுறேன். 2009 ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். அங்கேருந்து எப்போயுமே அங்கே வேலை செஞ்சால் கூட என்னோடய இப்போ 8 ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். இப்போ எனக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட் ரெண்டுமே ஒரே சேம் தான். சின்ன வயசுலேருந்தே என்னை யாராச்சும் ரிமார்க் பண்ணாங்கன்னா அது எனக்கு வந்து என்னால் டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. அதை வந்து நான் வந்துட்டு மைண்டில் டைரெக்டாக எடுத்துப்பேன். இந்த கதையில் வாங்கி இந்த கதையில் விடுறேங்கிற பேச்சே கிடையாது. அதனால் என்னால் அந்த சொல்லு வந்து பொறுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப நான் கல்யாணம் ஆனவுடனே எனக்கு நான் பட்ட அவமானங்கள், எனக்கு கிடைச்ச அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு அந்த எப்போ ஆல்ரெடி எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது, என்னதுன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு திருமணத்துக்கப்புறம் நான் அந்த கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும்போது, அதில் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணும்போது நாங்கள் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது
எப்படியான ஜெயிச்சு காட்டணும் இந்த சமூகத்துக்கு, இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஜெயித்தா மட்டும்தான் மரியாதை. வார்த்தைகளுக்கு வந்துட்டு இவன் எங்கே ஜெயிக்க போகிறான்னு முதவரத்தை வரும். இவன் இந்த பிள்ளைய போய் பொண்ணை வந்து கூட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான், இவன் எப்படி இது பண்ணுவான், இந்த வயசுலேயே அவனுக்கு இதெல்லாம் தேவையா, வேலைக்கும் போகல வெட்டி போகல படிக்கிறேன்னு சொல்லி சும்மா ஊராய மாட்டிகிட்ருக்கான். ஏன்னா நான் வந்து நான் முதலே சொன்னேன், ஸ்கூலில் வந்து நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நல்லா படித்து ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்தால் கூட வந்துட்டு அட்லீஸ்ட் என்ன நம்பியிருப்பாங்க. நான் வந்து ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி வந்துட்டு நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அப்படிங்கிறப்ப அரியரே நான் ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு ரெண்டு பேப்பர் வந்து கொஞ்சம் லேட்டராக தான் கிளியர் பண்ணேன். அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என் மேலே வர தாட்ஸ் இப்படி தான் இருக்கும், இவன் போய் எப்படி ஜெயிக்க போகிறான், இவன் என்ன பண்ண போகிறான், இவன் இவ்வளோ இதெல்லாம் அவனுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா வார்த்தைகள். எதுவுமே நான் வந்துட்டு ஜெயிக்க மாட்டேன், எனக்கு தன்னம்பிக்கைலாம் குறையவே இல்லை, கண்டிப்பாக ஜெயிச்சிடணுங்கிறது தான் என்னோட கான்செப்டே இருந்துச்சு. அது இருந்தாலும் அரியர் வந்து நம்மளுடைய நம்பிக்கை சதிக்க ஓவர் கம் பண்ணிட்டீங்க. இல்லை 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 இல்லை, அதாவது நான் என்னோடய ஒய்ஃப் வந்து என்னோடய ஜூனியர் தான், காலேஜில் சிஎஸ்மி ஜூனியர். அவங்க வந்துட்டு அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன், அந்த ஒன் இயர் நான் வெயிட் பண்ணியிருந்தது அவங்களுக்காக தான். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் அரிய இருந்தாலும் நான் முடித்தா மட்டும்தான் நான் அடுத்து லைஃபுக்கு செட்டில் ஆக முடியும், ஜாபாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும். ஏன்னா மேரேஜ் பண்ணணும்னா கண்டிப்பாக எனக்கு வேலை வேணும் அப்படிங்கிறப்ப, அதனால் அது ஒரு உந்துதல் எனக்கு அந்த அரியர் கிளியர் பண்ணுறதுக்கு. எப்படி நான் வாழ்க்கையில் வந்துட்டு மற்ற அந்த ஜாபு வந்துட்டு எஸ்ஐயோ இல்லை டிஎஸ்பியோ ஆகிறதுக்கு எப்படி நான் வந்துட்டு மற்றதை பார்க்குறேனோ அதே மாதிரி நான் காலேஜுங்கிற ஸ்டேஜிலேருந்து அடுத்து நான் வாழ்க்கைக்கில் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எனக்கு ஜாப் இருக்கணும், அப்போ ஜாப் வந்து நான் கிளியர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ரொம்ப டஃப்பான ஒரு பீரியட் அது உங்களுக்கு. ஏன்னா அப்போ 22 வயசு, எனக்கு 23 வயசு, ரெண்டு பேரும் வந்துட்டு பெரியவங்களுக்கு கைடன்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோட ஒரு ஆதரவோ எதுவுமே கிடையாது, வேறு வழி இல்லை. நான் ஓவர் கம் பண்ணி என்னை நான் ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, என் நம்பி வந்து போனால் நான் வந்துட்டு நல்ல நிலைமையில் போய் உட்கார வைக்கணும். அவங்க எந்த ஸ்டேஜில் வீட்டிலேருந்து வந்தாங்களோ அந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு நான் கொடுக்கணும் இல்லையா, திரும்ப நான் கொடுக்கணும். அதில் தான் என்னோடய வெற்றி வந்து அடங்கியிருக்கு. ஏ ஒன்று வந்து என்னோடய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது வந்து என்னோடய வெற்றிக்காக நான் உழைக்கிறது அது ஊக்கம் இருந்தால் கூட என்ன நம்பி வந்தவங்களுக்கு நான் எப்படி துரோகம் பண்ண முடியும் இல்லையா, கூடுதலாக. ஆமாம், பேர்டன் நமக்கு தான் வரும், அந்த நான் ப்ரூஃப் பண்ணுறணும், ப்ளஸ் வந்துட்டு என் ஒய்ஃபுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். இந்த ரெண்டு இருக்கிறதுனால தான் நம்ம ரொம்ப எஃபோர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ரொம்ப கஷ்டம். ப்ரெஷர் 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 அவ்வளோ எக்ஸாம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ நம்ம நினைக்கிடணும். ஸோ அப்போ தான் நான் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பித்தோம் சின்சியராக. ஃபஸ்ட் இயர் கூட நான் வந்துட்டு பெருசாக ஒன்றும் ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் இல்லையா. நான் வந்து அப்போ வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் எதுவுமே நான் போகல, ஒரு கைடை மட்டும் டிஎன்பிசின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கைட்லாம் வைப்பாங்க, அதில் ஒரு கைடை வாங்கிட்டு இதுதான் இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போலாம் இப்போலாம் இப்போ இருக்க மாதிரி நெட்டெலாம் அப்போ கிடையாது, எடுத்தோடனே டிஎன்பிசி வெப்சைட்லாம் டக்கு டக்குன்னு போய் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு கைடை வாங்கி தேர்வு பெற்ற ஏதோ சம்திங் ஏதோ ஒரு பேரில் போட்டிருப்பாங்க, அதை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய கைடு இருக்கும், அதுலேயே சயின்ஸு பாலிட்டின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஜெக்ட் வேறு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே தமிழில் வேறு இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது சரி இதுதான் சிலபஸ் போல, இதை படித்தாலே போதும் போல அப்படி தான் நினச்சிட்டு ஒரு இதாக இருந்தோம். அப்போ அந்த ஒன் இயர் டூ இயர்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து எனக்கு சரியாகவே இல்லை, எனக்கே திருப்தி சுத்தமாக கிடையாது. அந்த டயத்தில் ஏதோ ஒரு கால் ஃபார் பண்ணாங்க, அந்த இது நான் ப்ரிமரி கூட எழுதி எனக்கு கூட வரல. அது பட் 2009 வந்து எஸ்ஐ போஸ்ட் கால் ஃபார் பண்ணுறாங்க. எஸ்ஐ போஸ்ட்டு கால் ஃபார் பண்ணும்போது தான் நான் அப்ளை பண்ணி எனக்கு எக்ஸாமுக்கு டேட் வந்துருச்சு. ஸோ அப்போ தான் வந்துட்டு என் ஒய்ஃப் வந்துட்டு இல்லை நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத வேண்டாம், என்னடா நான் இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு போலீஸாகனு நினச்சிட்ருக்கேன், நீ ஏன் எழுத வேண்டாம்னு சொல்லி சொல்லும் தான், இல்லை அப்பா வந்து டிஎஸ்பியாக இருக்காங்க, நீங்கள் வந்து எஸ்ஐயாக இருந்தால் அது நல்லா இருக்காதுங்கிற ஒரு கான்செப்டாக அப்போ தான் புதுசாக உள்ளே கொண்டு வராங்க. இது என்ன புதுசாக இருக்குது, எப்படி எப்படி நாம் என்னோடய லட்சியத்தை நான் வந்து அடையிறது அப்படிங்கிறப்ப, அப்போ நீங்கள் குரூப் ஒன்றில் தான் டிஎஸ்பி இருக்கலாம், நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஏன் போய் எஸ்ஐயாக போய் இது பண்ணுறீங்க, ட்ரை பண்ண உங்கள் லட்சியம் என்ன, இப்போ போலீஸ் போகணுன்னு ஆசை. அதை ஏன்னா எனக்கு அப்போ வரைக்கும் என்னால் இதெல்லாம் முடியுமாங்கிற ஒரு டவுட் இருக்கும். டிஎஸ்பி யூபிசிலாம் படிக்கிறதுலாம் நான் அண்ணாநர்லாம் தங்கியிருந்தேன். ஸோ அந்த இன்ஸ்டியூட்லாம் பார்க்கும்போது நிறைய பசங்களாம் படிப்பாங்க, அவங்களாம் பார்க்கும்போது நம்ம பிரமிப்பாக இருக்கும், எப்போ இப்படிலாம் நம்மளால் முடியுமாங்கிறது சரின்னு சொல்லிட்டு. இவங்க ஆனால் இந்த டெய்லி சண்டை வேறு ஆரம்பிச்சிச்சு, நான் எக்ஸாம் எழுத போகிறேன் சொல்லுவேன், என் ஒய்ஃப் வேண்டாம்னு சொல்லி சொல்லுவாங்க, டெய்லி வீட்டில் பிரச்சனை வரும், நான் வந்து எஸ்ஐ எக்ஸாம் வந்து எழுதுவேன் சொல்லி சொல்லுவேன், அவங்க வேண்டாம்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ காரணம் கேட்கும்போது இந்த ஒரே காரணம் சொன்னாங்க, இப்போ நமக்குன்னு அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, நம்ம அந்த கீழே உள்ள போயிருந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு அடுத்தவங்களால் முன்னேறவும் முடியாதுன்னு சொல்லி ஒரு தாட்டில் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னு. எனக்கு ரொம்ப உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்கும், என்ன இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், இந்த எஸ்ஐ எக்ஸாம் கிடைக்குதா கிடைக்கல நமக்கு தெரியாது, எடுத்தவொடனே எல்லாத்துக்கும் முதல் வெற்றி கிடச்சிடுறது கிடையாது. ஸோ ஆனால் அவங்க எக்ஸாமுக்கே தடை போடுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அட்லீஸ்ட் அப்பியர் ஆகிட்டே வரேன் அதுக்கடுத்து பார்த்துக்கலாம்னு சொன்னதும் கேட்கல அவங்க. ஸோ அதனால் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் அதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப குரூப் ஒன் படிக்க ஆரம்பித்தோம். குரூப் ஒன் படிக்கும் போது தான் அந்த குரூப் டூ எக்ஸாம் கால் ஃபார் பண்ணுறாங்க, அதில் செலக்ட் ஆகிறேன். செலக்ட் ஆகி 2012 வந்துட்டு நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு வருது. ஸோ 2012 வந்துட்டு செக்ரட்டரியேட்டாக ஏஎஸ்ஓவை ஜாயின் பண்ணுறேன். இது வந்து எல்லாருக்கும் காமனாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன்,
ஒரு எக்ஸாமுக்கு எப்போ, அதாவது பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் குரூப் ஒன் மட்டும்தான் படிப்பேன், நான் வந்து யூபிசி மட்டும்தான் படிப்பேன், வேறு எந்த எக்ஸாமுக்கும் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்கள பெரும்பாலானோர் வந்துட்டு எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதே கிடையாது. அவங்க வந்து அந்த வாழ்க்கையை தொலைஞ்சு 37 வயசு 38 வயசு ஆயிரும், கல்யாணம் ஆகிருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, லேட் மேரேஜ் ஆகும், 40 வயசு கல்யாணமே பண்ணுவாங்க, அவங்களால வேறு வேலைக்கும் போக முடியாது, நிறைய அவமானங்கள் சந்திக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களாக நான் நிறையா வந்து அண்ணாநகரில் பார்த்துருக்கேன். அதனால் நான் பண்ணது என்னென்னா, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு எல்லா எக்ஸாமும் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒரு வேலையை வந்துட்டு கையில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கடுத்து அங்கேருந்து மூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அங்கே அந்த தாட் எனக்கு நல்ல வேலை கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு எனக்கு. அதனால் நான் வந்து குரூப் 2 எழுதி, ஆனால் குரூப் 2 தான் ஃபஸ்ட் அட்டம் நினைக்கிறேன், ஃபஸ்ட் அட்டம்லேயே கிளியர் ஆகிடுச்சு எனக்கு. அந்த ஒரு த்ரீ இயர்ஸை வந்துட்டு அந்த கஷ்டப்பட்டதுக்கு ஃபஸ்ட் அட்டம்பில் கிளியர் பண்ணுறேன். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த 2011 அப்பா இறந்துடுறாரு. அப்பா இறந்துடுறாருன்னா இப்போ நமக்கு சுத்தமாக சப்போர்ட்டே போச்சு. இப்போ நான் வந்து ஏன்னா எனக்கு அம்மா இறந்துடுறாங்க 2011 ஃபெப்ரில் அப்பா இறந்துடுறாரு. சுத்தமாக சப்போர்ட்டே கிடையாது. நல்ல வேலை இப்போ நான் வந்து ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நான் ப்ரைவேட்டில் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அங்கேயும் எனக்கு வந்து ஒரு 18,000 to 20,000 தான் சேலரி எனக்கு. நான் அந்த குரூப் 2 சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரே காரணம், சிம்பிளாக சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப். அவ்வளோதான். நான் வந்து இப்போ ஒரு திருமணத்தை முடிச்சிருக்கேன், ஒரு காதல் திருமணத்தை முடிச்சிருக்கேன், அவ்வளோ சொசைட்டியில் அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது எனக்கு. என்ன நான் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணி சமுதாயத்தில் எனக்குன்னு ஒரு அந்தஸ்தை நான் க்ரியேட் பண்ணணும். இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டு. அதனால் வந்துட்டு நான் குரூப் 2 வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி தான் எழுதினேன். ரொம்ப ஒரு 3 இயர்ஸ் கஷ்டப்பட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இல்லை அதுதான் நான் ஆஃபீஸ் போகிறேன், ப்ரைவேட்டில் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் புக் எடுத்துகிட்டு தான் போவேன். அங்கே போய் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, எனக்கு கிடைக்கிற டைத்தில் நான் வந்து படிச்சுட்ருப்பேன். இதை வந்து அங்கே வேலை அங்கே ஒர்க் பண்ணுற மேனேஜர்ஸ் எல்லாம் எனக்கு என்னோடய மேனேஜர்ஸ்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் அவன் வந்துட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே தவிர என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணவோ இல்லை நீ கண்டிப்பாக வேலை தான் பார்க்கணுமோ அந்த மாதிரி எனக்கு சொல்லலை. அதுதான் அந்த இடத்துல எனக்கு லக்கு வந்து ஹெல்ப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டாவது எனக்கு வந்து அந்த ஆஃபீஸில் வந்து சாட்டர்டே சண்டே ஹாலிடே, ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப டைம் கிடச்சிது. அந்த 2 டேஸ் வந்து ஹோல் டைம் வந்து எனக்கு கிடச்சிது எனக்கு. ஸோ அதில் வந்து இன்ஸ்டியூட் போவேன், டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன், எவ்ரி வீக் டெய்லி வந்து கிளாஸ் போவோம், இல்லை டெய்லி வந்து டெஸ்ட் பேஸ் போவோம், இந்த மாதிரி நிறைய எஃபோர்ட் போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து எல்லாருமே இப்போ சீனியர்ஸ் தான் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு வந்து 18 மணி நேரம் படிக்கணும், 19 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லிட்டு. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறதுனா உண்மையிலே படித்தா மட்டும்தான் முடியும் உங்களால். ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, நமக்கு அந்த ஃபியூல் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதுக்கு நம்ம அந்த நமக்குன்னு சில டயத்தில் வந்து அந்த அவமானங்களும் அந்த இதெல்லாம் தேடி நமக்கு வரும். நீங்கள் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உடஞ்சி உட்காந்துட்டிங்கன்னா உங்களால் எந்த இதுவும் கிளியர் பண்ணவே முடியாது. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யும். எல்லாருமே கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஒரு பொசிஷனில் நீங்கள் போக முடியும். இன்றைக்கி இந்த சேரில் நான் உட்காந்துருக்கேன்னா இது என் 10 வருஷம் உழைப்பு, இது என்னோடய 20 வருஷத்து கனவு, இந்த யூனிஃபார்ம் போடுறது. அப்போ இது சும்மா சாதாரணமாக நமக்கு எடுத்தவங்க ஊற்றுன்னு கிடச்சிருமா சொல்லுங்கள். ஒரு குரூப் 1 வந்துட்டு ஒரு கால் ஃபார் பண்ணுறாங்கன்னா அது மினிமம் தான் இருக்கும். இப்போ எங்கள் பேச்சில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 79 தான் எங்களுக்கு கால் ஃபாரே, மொத்த போஸ்ட்டே அவ்வளோதான். அந்த மொத்த போஸ்ட்டில் 28 தான் வந்துட்டு டிஎஸ்பி, 28 to 30 தான் டிஎஸ்பி. ஸோ அப்போ எக்ஸாம் வந்து நீங்கள் கால் ஃபார் பண்ண உடனே எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணுவாங்க. அந்த லட்சக்கணக்கான பேரில் ப்ரீமரி எத்தனை பேர் கிளியர் பண்ணுவாங்க? 1000ஸில் கிளியர் பண்ணுவாங்க. அந்த 1000ஸில் ஒரு போஸ்ட்டுக்கு 50 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் டிஎம்பிசி அப்போ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் கடைசியாக கிளியர் பண்ணதுலாம் அப்போ ஒரு 3000 to 4000 பேர் தான் மெயின்ஸே எழுதுவாங்க. அந்த மெயின்ஸில் ஃபில்டர் ஆகி இன்டர்வியூ போகிறோம். இன்டர்வியூவில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் தான் போவாங்க. 100லேருந்து ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர், அப்போ 80 போஸ்ட் இருக்குன்னா 160 பேர் இன்டர்வியூ கூட்டிருப்பாங்க. அந்த 160ல் நாங்கள் செலக்ட் ஆகணும். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் பாருங்கள், லேக்ஸ்லேருந்து அந்த ஒரு சிங்கிள் டிஜிட் வர்றதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது. எந்த ஒரு இதுவுமே நமக்கு ஈஸியாக கிடச்சதே கிடையாது. கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம நிறையா பேரை பார்ப்போம், நம்ம நிறையா தோல்வி அடைஞ்சிருப்போம், வெற்றி பெற்று. நான் வந்து என்னோடய பேட்ச்மேன்ஸாக இருக்கட்டும், இல்லை என் பேட்ச்மேன்ஸ் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராச்சும் இருக்கட்டும், என தெரியாதவங்களாக இருப்பாங்க. அப்போ தான் அந்த ஃபேஸ்புக்லாம் வர ஆரம்பித்த சமயம், அப்போ ஆர்கூட்லாம் இருந்துச்சு. அப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் யூனிஃபார்மில் போடுவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பொறாமையாக இருக்கும். இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து வாழ்க்கையில் பொறாமப்படக்கூடாது, ஆனால் அந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறாமப்பட்டால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நான் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் அவங்க யாராச்சும் யூனிஃபார்ம் ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை டெய்லி பார்க்காம நான் தூங்கவே மாட்டேன். இப்போ நம்ம எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வெட்டிரான்ஸு, சீனியர்ஸு, சைலேந்திர எங்கள் டிஜி சாராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு விஜயகுமார் சாராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஜாங்கிட் சாராக இருக்கட்டும், நிறைய ஆஃபீஸர்ஸ், எக்ஸலண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்து நம்மளாம் அவங்கள பார்த்து நம்மளாம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வர்றோம். அப்படிங்கிறப்ப
நிறைய பேர் இப்போ செலக்ட் ஆகிருவாங்க. இப்போ என்ன மாதிரி நான் குரூப் ஒன்று படிச்சுட்டு இருந்திருப்பேன், என்ன நான் அந்த அந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 2000 நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ 2012 நான் செலக்ட் ஆகி செக்ரட்டரியில் போகிறேன், செக்ரட்டரியில் 6.5 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன். அந்த ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் அந்த குரூப் ஒன் கால் ஃபார்க வரும், நான் ப்ரிலிமினரி எழுதுவேன், ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுவேன், பட் வந்து மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோல்வி எழுத முடியும். ஸோ எனக்கு பெரிய ட்ராபேக்கே எனக்கு இது மேக்ஸு வராது. இப்போ யூபிஎஸ்சியில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரிலிமினரியிலே முடிஞ்சு போயிடும், மெயின்ஸில் உங்களுக்கு மேக்ஸ்லாம் கிடையாது. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் கிட்டத்தட்ட 100 மார்க் வந்து மேக்ஸ் இருக்கும். அந்த 100 மார்க்கு நீங்கள் கையை வச்சால் மட்டும்தான் உங்களால் கிளியரே பண்ண முடியும், இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப எஃபோர்ட் எடுக்கணும். மேபி மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு வந்து மேக்ஸ் சுத்தமாக வராதனால நான் எந்த மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் நான் வந்துட்டு மேக்ஸை கையை வைக்கவே மாட்டேன். அதே மாதிரி என்னோடய ப்ரெசன்டேஷன் ரொம்ப புவராக இருந்துச்சு, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு நிறைய தொடர் தோல்விகள் 5 அட்டம்ப்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு சன்னும் வந்துட்டான், நான் வந்து இப்போ என் சன்னுக்கு நான் ஒரு லைஃப்பை நான் உருவாக்கி கொடுக்கணும். இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படித்தவர், எனக்கு ஒரு 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 ஸ்டேட்டஸ் வந்து உருவாக்கி கொடுக்கும்போது, நான் ஒரு பிஇ படித்தவன், என்னோடய சன்னுக்கு நான் எனக்கு கிடைச்ச தோல்வியிலேருந்து என்ன மாதிரி அவன் கஷ்டப்பட்டுக்கூடாது அப்படிங்கிறதுனால அவனுக்கு நான் ஒரு ஸ்டேட்டஸ் உருவாக்கி கொடுக்கணும். நிறையா நமக்கு வந்துட்டு எக்ஸ்டர்னல் ப்ரொசஸ் நிறையா உள்ள ஆரம்பிச்சிடும், உங்களால் நிம்மதியாக படிக்கவே முடியாது. நான் என்னோடய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற டைத்தில் என் சன்னு வந்துட்டேன், என் சன்னு வந்ததுனால என்னால் வீட்டில் வந்து படிக்க முடியல, ஏன்னா அவன் அழுதுட்டுருப்பான், நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், யாராவது பார்க்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, சைதாப்பேட்டையில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 4:30 ஒரு மேன்சன் எடுத்து போயிட்டேன். அந்த மேன்சனில் வந்துட்டு உங்களாலாம் 1 மணி நேரம் கூட இருக்கவே முடியாது. எனக்கு 4வது மாடியிலாம் ரூம் கிடச்சிச்சு, லிஃப்ட்டு கிடையாது, நான் ஏறி தான் போகணும், இறங்கி தான் வரணும். கீழே ஒரே ஒரு மெஸ்ஸு மட்டும் இருக்கும், அங்கே சாப்பாடும் ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கும். அதனால் மதியம் 1 நேரம் மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவேன், நைட்டும் சாப்பிட மாட்டேன், நைட்டு மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன், காலையில் கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன், ஏன்னா சாப்பாடு நல்லா இருக்காது. சைதாப்பேட்டை என் வீடு அண்ணா நகர், பட் நான் வந்து வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் என் குழந்தைய பார்க்க போவேன், ஏன்னா கண்டிப்பாக எக்ஸாம் ஜெயிக்கணும். ஒவ்வொரு தடவையும் 5 தடவை 4 தடவை தோல்வி அடைஞ்சாச்சு, ஒவ்வொரு தடவையும் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணியாச்சு, மெயின்ஸ் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன எங்கே தப்பு பண்ணுறோம்? இப்போ நான் முதல்ல கஷ்டப்பட சொல்லி சொன்னேன், அதுக்கப்புறம் தலைமை சேர்த்து வேலை கிடைக்குது, அப்புறம் வந்துட்டு சம்பளம் கிடைக்குது, சம்பளம் பே கமிஷன் வருது, சம்பளம் வந்து அதிகமாகுது, 2-வீலர் வச்சுருந்த நான் வந்துட்டு ஒரு கார் வாங்குகிறேன், அதெல்லாம் ஓகே. ஆனால் என்னோடய லட்சியம், என் மனசுக்குள்ளே இருந்த வெறி, இந்த உடுப்பு தானே, இந்த உடுப்பு நான் போடலன்னா அப்புறம் நான் எதுக்கு வந்துட்டு இருக்கு? நான் எல்லாத்தையுமே சொல்கிறது அது ஒன்று தான், இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை நீங்கள் சாதிக்காட்டி உங்களால் கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்கவே முடியாது. நான் சொல்கிறேன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஒரு ஜென்மத்தில் நீங்கள் எந்த ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ, இப்போ சில பேர் நல்லா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், நிறையா பணம் சம்பாதிக்க நினைப்பான், சில பேர் என்ன போட்டித்துறை போய் நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும் சொல்லி நினைப்பான். நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அது மாதிரி எனக்கு வந்து இந்த காக்கி உடுப்பு போகணுங்கிறது தான் எனக்கு கடைசி வரைக்கும் ஆசை. இப்போ நான் அந்த காக்கி உடுப்பு நான் போடாட்டி இப்போ வரைக்கும் நான் யாராச்சும் என் பக்கத்தில் யாராவது கிராஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு ஜீப்பில் போகிறாங்க இல்லை ஒரு காரில் போகிறாங்க அப்படின்னா, அதை பார்க்கும்போது எனக்கு ஏக்கமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். இதே ஏக்கத்தோட ஒவ்வொரு எப்படினாலும் என் லைஃப்பில் வாழ்க்கையில் ஃபுல்லாக போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டே தான் இருக்க போகிறேன், ரோட்டில் ஒரு பப்ளிக்காக இருந்தால் கூட நான் பார்க்க தான் போகிறேன். ஸோ ஒவ்வொரு தரையும் பார்த்து நான் ஏங்கிக்கிட்டே எத்தனை நாள் உட்காந்துட்டு இருக்க முடியும்னு சொல்லுங்கள். என் ஆயுசு வந்து 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், யார் நமக்கு தெரியாது எதுவுமே. ஸோ அந்த ஆயுசு ஃபுல்லாக நமக்கு ஐயோ நம்ம ஆகாமட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த கண்டிப்பாக அந்த தாட்டு எல்லா போட்டித்தேர்வுகளுக்கும் இருக்க தான் செய்யும். அப்போ நம்மளோட லட்சியம் வந்து இப்போ நம்ம வசதி மாறலாம், இல்லை நம்மளோட அந்த சொசைட்டி மாறலாம், நம்மளோட ஸ்டேட்டஸ் மாறலாம், எல்லாம் மாறலாம், ஆனால் நம்ம வந்து எண்ணம் மட்டும் மாறவே கூடாது. அந்த கம்ஃபோர்ட் ஜோனை மட்டும் நம்ம எப்போயுமே நான் வந்து கொஞ்சம் அந்த கம்ஃபோர்ட் ஜோன் வந்து விலகியே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு இருக்க முடியும். இப்போ நான் வந்து அண்ணா நகரில் 22,000 கொடுத்து நான் வாடகை இருக்கேன் அப்படின்னோம்னா, நான் போய் கஷ்டப்படணும், 4000 மேன்சனில் போய் வேர்த்து விருவத்து நான் கஷ்டப்படணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அந்த மேன்சனில் ஏசி கிடையாது, காமன் டாய்லெட்டு தான், எல்லாமே அவ்வளோ கஷ்டம்தான், சாப்பாடு நல்லா இருக்காது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்போ நான் வந்து எனக்கு என்ன டீனர்லேருந்து அண்ணாண்ணா இருக்குது, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20-30 மினிட்ஸில் போயிடலாம், வீடு அங்கே இருக்குது, அவ்வளோ வசதிகள் இருக்குது. பட் என்ன பண்ண முடியும், என் பையன் இருக்கிறனால நான் கண்டிப்பாக வீட்டில் வந்தால் படிக்க முடியாது, நல்லா தெரிஞ்சு தான் நான் மேன்சன் போகிறேன். மேன்சனில் 6 மாதம் இருந்தேன், திரும்ப காமன் டாய்லெட் எல்லாமே அந்த கஷ்டம் நிறையா இருந்துச்சு. அப்படியே சிங்கிள் பெட்டு தான், 10க்கு 10 ரூம் தான் அது, எனக்கு மேலே நேராக மொட்டை மாடி தான். எனக்கு என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா எனக்கு இன்ஸ்டியூட் வந்து பக்கமாக இருந்துச்சு. ஸோ நான் டெய்லி வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் போய் எக்ஸாம் எழுதுறது, இன்ஸ்டியூட்டில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மற்றவங்களாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்க, அந்த அனலைஸ் பண்ணுறது எல்லாத்துமே ரொம்ப வசதியாக இருந்துச்சு. நான் போய் டெய்லி டெஸ்ட் எழுதிட்டே இருப்பேன், ஏன்னா எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும். ரெண்டாவது, நான் நிறைய இப்போ கொஸ்டின்ஸ் வந்து முதல்ல விட்டுட்டு இருந்தேன். இப்போ 300 மார்க்கு 3 மணி நேரம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 300 மார்க் எனக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது, அந்த 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் அது ஒரு காரணம், எனக்கு கொஸ்டின்ஸ் நிறைய விட்டதுனால மார்க்கும் போயிடும்.
அதுக்கப்புறம் மேக்ஸிமம் போடணும். ஸோ அதுக்கு நான் எஃபோர்ட் எடுக்கணும். ஸோ எல்லா விதமான எஃபோர்ட்டும் நான் எல்லா ஆக்ஸ்பர்ட்ஸ்லையும் நான் எடுத்தால் மட்டும்தான் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஏன்னா நாலு அட்டம் ஆகிடுச்சு, வாழ்க்கை இருக்குது, என் பையன் வந்துட்டான், நான் என்னோடய லட்சியம் இருக்குது, ஏஜ் ஆகிட்டுருக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஏஜ் முடிஞ்சுன்னா நம்மளால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது, குரூப் ஒன் எழுத முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா பீர் ப்ரெஷர்ஸ் நமக்கு நிறையா வந்துடும். உங்களால் வந்துட்டு லைஃப்பை வந்து ஒரு நார்மலாக லீட் பண்ண முடியாது. ரெண்டாவது, நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் தோல்வி அடைஞ்சிக்கிட்டுருப்போம். நம்ம கூட படித்தவங்க, நமக்கு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சக்ஸஸ் ஆவாங்க, அவங்க யூனிஃபார்ம் போட்டு ட்ரைனிங்கில் இருப்பாங்க, அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னா அவங்களுக்காக கஷ்டம் இல்லை, ஐயோ நம்மளால் ஆக முடியலையே அந்த மாதிரி கஷ்டம். ஸோ வந்து நான் கண்டிப்பாக அதுலேயும் இந்த போலீஸ் வந்துட்டு துறையில் வந்துட்டு சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை போலீஸ் துறையில் தான் வேலைக்கு போகணும் நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான காலம் அது. கஷ்டமான காலம் மீன்ஸு ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. அவங்க அந்த 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 விஷயங்களை நம்ம தோல்வி வந்து நம்மளை தூங்கவே விடாது. நீ வந்து ஓடு 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 விரட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம அதுவும் நம்ம நான் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செலக்ட் ஆகிட்டாங்கன்னா போச்சு, அன்றைக்கி நைட்டு தூக்கமே போச்சு. அந்த மாதிரி தான் வருது. அது அவங்க செலக்ட் ஆனால் நல்ல விஷயம், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிட்டு நல்ல விஷயம். அதை நம்ம பற்றின வந்து அவங்க வாழ்க்கையை பற்றின போராட முடியாது. பட் நம்மளால் முடியலையே, எப்போ நம்ம சாதிக்க போகிறோம், நம்ம கூட இருக்கிறவங்களாம் போயிட்டுருக்காங்களே, நம்ம இன்னும் பின்னாடியே நின்றுருக்கோமேங்கிற ஏக்கம் சத்தியம் அவங்கள தூங்க கூடாது. இது வந்து அந்த குரூப் ஒன்ல எக்ஸாமில் யார் எழுதுனான்னு கேட்டு பாருங்கள், நிச்சயமாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து செக்ரட்டரியில் ஒர்க் பண்ணுறேன்னா, நான் வந்து என்னோடய வீட்டிலருந்து அண்ணா நகர்லேருந்து பைக்கில் போவேன். ஏன்னா கார் எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ராஃபிக்கில் வந்து என்னால் சாரி ட்ராஃபிக்கில் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் பைக்கில் தான் போயிட்டு வந்திருப்பேன். அந்த 6 வருஷமும் நான் பைக்கில் தான் போயிட்டு வந்துட்டுருப்பேன். ஏன்னா யாருக்கு தெரியும், நான் ஒரு சாதாரண குடிமகனாக வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்புவேன், ஆஃபீஸ் போவேன், ஆஃபீஸ்லேருந்து கிளம்புவேன், வீட்டு போவேன், சனி யாரனா லீவு, வீட்டில் வந்து நிம்மதியாக எங்கேயாவது வெளியே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக போயிட்டு இது இந்த வாழ்க்கைக்காக நான் ஆசைப்பட்டேன். நான் இந்த இடத்துக்கு வந்து ஜெயித்ததுனால தான் நீ யூத் பேப்பருங்கிற ஒரு வந்து பேட்டி எடுக்கிறீங்க. எனக்குன்னு கவர்மெண்ட் வந்து சைரன் ஜீப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் வெளியில் போகிறதுக்கும் அன்னைக்கு நான் வெளியில் போகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, இந்த சமூகத்தில் எனக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தால் கூட நமக்கு நம்மளோட ஆசை, நான் முதலே சொன்னதான் நம்மளோட ஆசை, எனக்கு அந்த உடுப்பு போகணுங்கிற ஆசை. ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ், 2010லேருந்து 19 வரைக்கும் நான் வேலை கிடச்சது 10 இயர்ஸ். ம், கனவுனா 20 வருஷத்து கனவு, எனக்கு தான் 97 விதை விழுந்துருச்சே. இல்லை அதுதான் கனவுன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு காக்கி சட்டை போடணுங்கிற கனவு வந்து 97 விழுந்துருச்சு, எனக்கு வித்து விழுந்துருச்சு, அங்கேயே விதை விழுந்துருச்சு. ஆனால் நான் அந்த திருமணம் முடிக்க, காலேஜ் முடிக்க 2007 முடிக்கிறேன். அதுக்கப்புறம் திருமணம், அந்த அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வர கஷ்டங்கள், அதுக்கப்புறம் வர போராட்டங்கள், அப்புறம் நான் குரூப் 2 உட்கார்றது அப்படிங்கிறது அது ஒரு காலகட்டமாக போயிடுது. பட் அந்த குரூப் 1 இந்த டிஎஸ்பிக்கு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஏன்னா ஒன்ஸ் உள்ளே வந்துட்டான்னா உங்களால் அது வந்து வெளியிலே போக முடியாது. கேம்பிளிங் மாதிரி தான் அது, உங்களால் மைண்டு செட்டை மாற்றிக்கவே முடியாது. ஏஜ் முடிஞ்சு வெளியில் போனால் தான் உண்டே தவிர, நீங்கள் அந்த ரிங்கில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் போராடிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, என் ஒய்ஃபை நான் காதல் திருமணம் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு அவங்க ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து வந்திருக்காங்க, நான் அந்த ஸ்டேட்டஸ் வந்து திரும்ப கொடுக்கணும் இல்லையா ஸ்டேட்டஸை? ஓ, அப்படிங்கிறப்ப அதுபோக வந்துட்டு அது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறல்ல, எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும், உங்களால் தாங்கவே முடியாது. எப்படா முடிப்போன்ற ஒவ்வொரு தடவையும் ஒரு எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டு வரும்போது நாங்கள் படுற பாடு, அந்த கஷ்டம் வந்து வேறு யாருமே அனுபவிக்க முடியாத கஷ்டம். அதை நான் சொல்ல முடியாது. அது நீங்கள் எந்த ஆஃபீஸர்ஸ்னாலும் கேட்டு பாருங்கள், ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிஎஸ்பியாக இருக்கட்டும், டெப்டி கலெக்டர் ஆர்டிஓவாக இருக்கட்டும், யார்கிட்டனாலும் போய் கேட்டு பாருங்கள். அந்த ரிசல்ட்டு வந்து வரும்போது நாங்கள் படுற அந்த மன உளைச்சல் யாராலையுமே வந்துட்டு டாலரேட்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு வாழ்க்கை இது. பட் அந்த போட்டி தேர்வுன்னு வரும்போது, அந்த காம்படிஷன் வரும்போது எத்தனை விதம் நம்ம சமாளிக்க முடியாது யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே திறமையான ஆளுங்க, எல்லாருமே நல்லா ப்ரெசன்ட் பண்ணுற ஆளுங்க, எல்லோரும் நல்லா வந்துட்டு இப்போ வர்றவங்களே வந்துட்டு யாருமே நம்ம குறைய சொல்ல முடியாது. முன்னாடியாச்சும் அந்த எக்ஸ்போசர்லாம் யாருக்கும் இல்லாதனால போட்டிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ப்ரில்லியண்டாக இருந்தால் போதும் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லாம் வர்றவங்க ஃபுல்லாக இன்ஜினியர்ஸ், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துடுறாங்க. எல்லோரும் மேக்ஸ் நல்லா போடுவாங்க, எல்லோரும் நல்லா படிப்பாங்க. அப்போ இவங்க எப்படி நம்ம போட்டி போட்டு எதிர்நீச்சல் போட்டு வர்றது? ஸோ இதுதான் அதான் லாஸ்ட் அட்டெம்ட்டு. அதான் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பயம் வந்தது. அதுதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் மீன்ஸ் வயசு முடிஞ்சு சொல்லலாம்னா
ஆமாம், வேறு வழி இல்லை எனக்கு. ஏன்னா இந்த ஆப்ஷன் தவிர நான் எங்கேயுமே போகலை. அப்படி நான் போகிறதா தான் நான் வந்துட்டு செக்ரட்டரியில் செட்டில் ஆகிருப்பேன். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் பி இருந்தாலும் நான் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி போயிருப்பேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை கிடச்சிருந்துருக்கும். அதான் இந்த நாலு அட்டம்ப்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்டம்ப்டும் ப்ளூமரி கிளியர் பண்ணிடுவேன், பட் வந்து மெயின்ஸ் வந்து வராது. அதை வராதுக்கு நான் காரணம் சொன்னது அதுதான், இந்த மேக்ஸ் எனக்கு சரியாக வராதனால என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. ப்ரெசன்டேஷன் மாற்றணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா எல்லாருக்குமே எல்லா வசதியும் தெரியும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு நிறையா வந்து ஃபேக்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த யாரெல்லாம் ஜெயித்தாங்களோ அவங்களோட பேப்பரை வாங்கி நான் நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, எப்படி டேட்டாஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இது பண்ணுறாங்க, ஈவன் என்ன பென்னு யூஸ் பண்ணுறாங்க, பிளாக்கா ப்ளூவா, அந்த மாதிரிலாம் மைனூட்டாக ஒன்றுன்னா பார்த்துட்டு நிறைய சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க பேப்பரில் பார்த்துட்டு அவங்க எப்படிலாம் நம்ம எப்படி வந்துட்டு டேட்டாஸ் வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டோம்னா நமக்கு அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்மளோட ஓன் இனிஷியேட்டிவ், நம்ம வேறு எந்த மாதிரி கொடுக்கலாம், சரி இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து இன்னும் வந்துட்டு எப்படி மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து அந்த 6 மந்த்ஸ் நான் வந்துட்டு டைம் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணது. அதான் சொன்னேன், நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு நான் தங்கியிருந்த மேன்சில் வந்து எனக்கு இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப ரொம்ப கிட்ட. ஸோ வித்தின் 5 மினிட்ஸில் நான் பைக்கில் போயிடலாம். ஸோ அதனால் எனக்கு அங்கே நிறையா இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு இப்பெல்லாம் தெரிஞ்சு. ரெண்டாவது அந்த மேன்சனில் வந்துட்டு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் எதுவுமே கிடையாது, யார் யாருக்கும் தெரியாது, ரூமை பூட்டிட்டு படிச்சுட்டே இருக்க வேண்டியது அது ஒன்று தான் வேலையை உங்களுக்கு. என்ன கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கும், காரணேஸ்வரர் கோயில், அந்த கோயிலில் போய் கொஞ்சம் நான் உட்காந்துட்டு வரும். இது மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ அந்த 6 மந்த்ஸ் எனக்கு இப்படி தான் போச்சு. அந்த என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் மாற்றினேன், அந்த டைமில் முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். எல்லா இன்ஸ்டியூட்டில் எல்லா எக்ஸாம்லேயும் அந்த 3 ஹவர்ஸில் 300 மார்க்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். அது ஒன்று. ரெண்டாவது ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றினேன், நிறையா டேட்டாஸ் கொடுத்தேன், ப்ரெசன்டேஷன் வந்து கிறிஸ்பாக பண்ணதுனால. ஸோ இப்படியே ப்ராக்டிஸ் இருக்கும்போது நம்ம எஃபோர்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து நம்மளோட டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கரெக்டாக அந்த மெயின்ஸு வருது. அந்த ஒரு தீபாவளிக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் அந்த மெயின்ஸு 3 பேப்பரு எழுதுகிறோம். எழுதி முடிச்சு ஒரு திருப்தி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் மெயின்ஸ் எழுதுறதுக்கும் இப்போ நான் எழுதுனதுக்கும் ஒரு திருப்தி இருந்துச்சு. ஓகே நம்ம வந்து மேக்ஸிமம் எழுதிட்டு வந்துட்டேன். ஆனால் அதுலேயும் நான் ஒரு தப்பு பண்ணேன். என்னென்னா என்னோடய மறதினால் கடைசி ஒரு கொஸ்டின் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 15 மார்க் வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன். அது கடைசி நான் வெளியில வந்து பார்த்தேன், ஐயோ என்னடா எப்படி ஆகிடுச்சு, இவ்வளோ தற்கு கஷ்டப்பட்டு ஒரு 15 மார்க் விட்டுட்டோமே சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி பரவாயில்ல இந்த 15 மார்க் இல்லாட்டி என்ன, மற்றதெல்லாம் நல்லா எழுதிருக்கோம்ல. நான் முத முதல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக மேக்ஸ் வேறு போட்டிருந்தேன், ஒரு 15 மார்க் அப்படியே கரெக்டாக இருந்துச்சு, ஒரு 8 மார்க் கரெக்டாக இருந்துச்சு, ஒரு 5 3 மார்க் வந்து கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு அதிலே எனக்கு பரம திருப்தி. அப்பா இந்த தடவை வந்துட்டு நாலு அட்டம்ப்டில் நம்ம பண்ணாத 5th அட்டம்ப்டில் அந்த மேக்ஸ் நான் போட்டதை நான் ஒரு பெரிய சாதனையாக பார்த்தேன். சரி ஓகே இதெல்லாம் இருக்குல்ல, மற்ற பேப்பர் நல்லாலே இருக்கு, செகண்ட் பேப்பர் நல்லாலே இருக்கும், தேர்ட் பேப்பர் நல்லாலே இருக்கும், ஸோ கண்டிப்பாக நமக்கு வரும் இந்த தடவைன்னு சொல்லிட்டு அப்போவே எனக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஒரு தாட் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு எனக்கு ஒரு மனநிலைவு வரலை. ஸோ இந்த தடவை அது வந்துச்சு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனால் என்னென்னா டீம் பீஸில் இப்போ ஒரு 1.5 வருஷம் மெயின் சிஸ்டர் போடவே இல்லை எங்களுக்கு, ரொம்ப ஒரு லென்த்தி டைம் எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய மன உளைச்சல் நமக்கு, இது மெயின்ஸ் கிளியர் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு அந்த 1.5 வருஷம் காத்திருப்புங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே எல்லா போட்டியாளர்களுக்கும் ரொம்ப கஷ்டமான காலம் தான் அது. 1.5 வருஷங்கிறது ரொம்ப லென்த்தியாச்சு. ஸோ டோட்டலாக அந்த ப்ராசஸ் முடிக்க எங்களுக்கு 3 வருஷம் ஆச்சு. பட் அந்த 1.5 வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு எங்கள் மெயின்ஸ் ரிசல்ட் வருது கரெக்டாக, எக்ஸாக்ட்லி 2018 31st டிசம்பர் அந்த லாஸ்ட் நாள், மறுநாள் நியூ இயர். இதுலேயும் எனக்கு ஒரு பெரிய ஒரு காமெடி தான் நடந்துச்சு. நான் வந்து அந்த 31st ரிசல்ட் வருதுன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ரிசல்ட் வரும்போது நான் வந்து அந்த எப்பயுமே போய் இருக்கிற அந்த காரணேஸ்வரர் கோயிலில் இருக்கிறேன். காலையில் சாமிக்கு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு, கடவுளே எப்படியாவது ரிசல்ட் நல்லபடியாக பாஸ் ஆகிறேன் சொல்லிட்டு. ஸோ என் ஃப்ரெண்டு சேலத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி என்னங்க ரிசல்ட் வந்துருச்சு பாஸ் பண்ணிட்டீங்களான்றாரு. ஏன்னா அவரும் காம்படிட்டர் தான். கேட்கும்போது ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு, ரிசல்ட்டை பார்த்து பார்க்குறேன். அந்த நம்பரை வந்து அந்த 1.5 வருஷம் அதனால நல்லா மைண்டில் வச்சுருந்தேன். அந்த மைண்டில் வச்சு தான் ஒரு தப்பாக பண்ணேன். என்னோடய நம்பர் வந்து 00101080380, நான் சம்திங் 803 ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பட் என் நம்பரை ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். பட் என் மைண்டில் வந்துட்டு நம்பரை வந்து ஒரு நம்பரை மாற்றி போட்டு வச்சிட்டேன். அந்த சன்னதிக்கு முன்னாடியே வேகமாக எடுத்து இந்த PDF ஓப்பன் பண்ணி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன், என் நம்பரை காணும். நான் அப்படியே கண்ணே இருந்துச்சு எனக்கு, என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அப்போ கடவுள் அப்படியே சிவன் இந்த லிங்கத்து மாடி கூட திட்டிகிட்டு தான் வந்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் ஒன்றும் கஷ்டப்படாமல் வந்து நான் கேட்கல,
இத்தனை கோயிலுக்கு நான் வந்து கும்பிட்டுருக்கேன், அப்படி இருந்தும் இப்படி நான் தோல்வியை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. பாதியிலே வந்துட்டேன், யோசிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்போ ஃபுல்லாக அந்த கொஞ்சம் அந்த தாடியெலாம் வளர்த்துருந்தேன், சரி மெயின்ஸ் ரிசல்ட் வந்தப்பறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தப்பறம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாடிலாம் வச்சுருந்தேன். என்னடா பண்ண, முடிஞ்சா நியூ இயர் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே ஆறுதல் படுத்திக்கிட்டு அந்த டி நகர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ரௌன் ஸ்டோன் அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு கண்டினியூஸாக. ஸோ லைலா காலேஜ் பார்த்து நின்று பேசிட்டு வரேன், இந்த ப்ரௌன் ஸ்டோன் பண்ண நின்று பேசிட்டு வரேன், வரலங்க வரலங்க, தோல்வி 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 தோல்வி, வரல மெயின்ஸ் வரல மெயின்ஸ் வரலன்னு சொல்லிட்டு அண்ணாநகர் வரைக்கும் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டிலேருந்து பண்ணுறாங்க, ப்ளஸ் தெரிஞ்ச சொந்தக்காரங்க, சொந்தக்காரங்க மீன்ஸ் தெரிஞ்சவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இவங்க என் கூட சக நண்பர்கள், போட்டி நண்பர்கள், அவங்களும் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு தட்டையாக வரல வரல வரலன்னு சொல்லிட்டே வர்றேன், யோசிச்சிட்டே வர்றேன். இந்த தடையும் போச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி இது பண்ண போகிறோம், நம்மளால் முடியாத, இதுக்கு மேலேயும் நம்ம எப்படி உட்காந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்துட்டு, நான் எப்போயுமே வர்ற அந்த ஒரு ஸ்பா இருக்கும் ஹேர் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹேர் கட், ஏன்னா மறுநாள் நியூ இயர், சரி என்ன பண்ணுறது திரும்ப ஆரம்பிக்கணும் போடான்னு சொல்லிட்டு ஷேவ்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரத மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம், அதோட இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பா வந்துட்டேன். ஸ்பா வந்துட்டு, சார் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சார் இப்போ நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாலேருந்து வெளியில் வந்துட்டு, அதில் பாருங்கள், அதில் அதான் இந்த கடவுள் பண்ணுற வேலை. அந்த பிடிஎஃப் திரும்ப ஓப்பன் பண்ணி நான் பார்க்குறேன். பார்க்கும்போது என் கையில் வந்து அந்த பிடிஎஃப் வந்து நிறைய பேஜஸ் இருக்கும், அதை இப்படி சும்மா அப்படியே ட்ராக் பண்ணி விடுறேன். ட்ராக் பண்ணும்போது ஒரு பேஜ் வந்து இப்படி நிற்கிது. அந்த நிற்கும்போது அந்த பேஜில் சென்டரில் வந்துட்டு ஒரு நம்பர் 8003, அந்த கடைசி ஒரு 4 நம்பர் மட்டும் என் கண்ணை உறுத்துது, அது மட்டும் என் கண்ணுக்கு படுது. இந்த நம்பர் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே சொல்லிட்டு, சரி நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு என் ஃபோனில் அந்த காண்டாக்ட்ஸில் என்னோட குரூப் ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டு ஷேர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த நம்பர் எடுத்து பார்த்தா அது என்னோடய நம்பர். எனக்கு அழுகிறதா சிரிக்குதான்னு தெரியல, எப்படி ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணுறக்கா திரும்ப அந்த நம்பரை கையில் எழுதி வச்சுட்டு பிடிஎஃப் பார்த்து ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு, அப்பா நம்ம நம்பர் தான் சொல்லிட்டு, அப்புறம் திரும்ப எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி, இல்லை இல்லை நான் தப்பாக பார்த்து சொல்லிட்டேன், எனக்கு மெயின்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி. ஏன்னா என் கூட சக போட்டியாளர்கள், நல்ல போட்டியாளர்கள், நல்ல நாலேஜ் பர்சன்ஸ், அவங்களுக்கு அந்த டயத்தில் வரல. ஸோ அவங்களுக்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்காதோன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, இல்லை இல்லை வந்துருச்சு வந்துருச்சு வந்துருன்னு சொல்லி, உண்மையிலே அந்த நேரத்தில் எனக்கு கண்ணு கட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அது ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில, இன்னமும் ஒரு நினச்சா சிரிப்பு தான் வரும். அந்த நம்பரை தப்பாக பார்த்து அவ்வளோ மன உளைச்சலாகி, இவ்வளோ கஷ்டப்பட்டு, அந்த ஒரு திரும்பவும் ஒரு மன உளைச்சலாகி, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த வெற்றிங்கிறது வருது. அதுக்கப்புறம் இன்ட்ரி ப்ரிப்பரேஷன், அதுக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆனோம், இன்ட்ரி நல்லா பண்ணோம். இன்டர்வியூவில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எனக்கெல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் தான் முடிச்சிட்டாங்க. இந்த தடவை தான் டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. முன்னாடிலாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்திருக்கு, ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க, நம்ம டிக்கெட் வச்சு கொடுப்போம் என்ன போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தடவை வந்துட்டு எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்தாங்க, அதில் எல்லா போஸ்ட்டும் இருந்துச்சு. டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்டா போலீஸு, இது டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸரு, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அந்த மாதிரி எஜுகேஷன் ஆஃபீஸர், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் கொடுத்தது வந்து டிஎஸ்பி தான் கொடுத்தேன். கொடுத்துட்டு தான் மற்றது, அதுக்கடுத்து டெப்டி கலெக்டர் செகண்ட் தான் கொடுத்தேன். அப்புறம் தேர்டு மற்றெல்லாம் கொடுத்துட்டு அப்படி கொடுத்துட்டு வந்துட்டோம். இன்ட்ரி டேட் வந்துச்சு, என்னை பார்த்து என்னோடய இதெல்லாம் பார்த்துட்டு மெம்பர்கிட்ட, என்னை மெம்பர் போர்டு கேட்ட முதல் கேள்வி, ஏன் உங்களுக்கு மற்ற போஸ்ட்டாக உங்களுக்கு டெப்டி கலெக்டர்லாம் வேண்டாமா, நீ டிஎஸ்பி தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களே ஏன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் என்னோடய எய்ம் அதெல்லாம் தான், இப்போ உங்களோட என்ன ஷேர் பண்ணணும் அதை ஃபுல்லாக சார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓ அப்படியே சொல்லிட்டு, எங்கள் இப்போ காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி, மூத்த அதிகாரி, அவங்க ஐபிஎஸ், அவங்களும் போர்டில் இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறானே, அப்போ போலீஸ் ரிலேட்டாக கொஸ்டின்ஸ் நிறைய கேட்போம் சொல்லிட்டு ஃபுல்லாக போலீஸ் ரிலேட்டாக, ஓ நீங்கள் இப்போ ஒரு எஸ்பியாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி எந்த டிராஃபிக் வந்து சிட்டியில் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நிறையா துறைகளை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹைராக்கி கான்ஸ்டபுளிலேருந்து டிஜிபி வரைக்கும் உங்கள் அந்த ஹைராக்கியை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நீ ரிவர்ஸ் சொன்னாலும் சரி, இல்லை எப்படி கீழேருந்து மேலே சொன்னாலும் சரி, இல்லை மேலே அந்த கீழே சொன்னாலும் சொல்லுங்க, அதை ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே நம்ம அந்த இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்ததுனால இது எல்லாமே சொல்லி சொல்லியாச்சு. அப்புறம் எனக்கு வந்து இன்ட்ரி வந்து சப்ஜெக்ட் நாலேஜில் வந்து நிறையா கேட்கல, எல்லாமே வெளியிலேருந்து தான் கேட்டாங்க. என் ஓரளவு சாட்டிஸ்ஃபைடு, நல்லா பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. அதே மாதிரி அப்புறம் இன்ட்ரிவியூ முடிஞ்சு ரிசல்ட்டு போட்டாங்க, ரெண்டு இன்ட்ரிவியூ மார்க்கும் மெயின்ஸ் மார்க்கையும் கம்பேர் பண்ணி ரிசல்ட் போட்டாங்க. ரிசல்ட் போட்டோன்னே என் ஸ்கோர் வந்து ஒரு 5.90, 5.89.5 வருது. இப்போ இன்டர்வியூ முடிஞ்சு இந்த மார்க்லாம் போட்டவுடனே அப்புறம் ஒரு பயம் வருது. இந்த கம்யூனல் ரோஸ்டர் அப்போ தான் பிரிப்பாங்க, அந்த பிசி எப்படி எம்பிசி எப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு அதில் டவுட்டு, ஐயோ இப்போ நமக்கு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரெஷர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கம்யூனிட்டியில் நம்ம எதுவும் ரிஜெக்ட் ஆகிடுவோமா,
இல்லை ஏன்னா அப்போ தான் அந்த பெண்களுக்கு நான் சொன்னேன் பெண்களுக்கான இடஒதுக்கீடு இந்த ஒவ்வொரு கம்யூனிக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லி அது போகும். ஸோ அப்படிங்கிறப்ப இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்கிறது அப்போ எல்லாம் அனலைஸ் பண்ணி இல்லை இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் வந்து கிடச்சிரும் நீங்கள் நினச்ச போஸ்ட்டே கிடைக்கும் மாதிரி ஒரு நம்பிக்கையாக வந்துட்டு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து வந்துச்சு. கவுன்சிலிங் நடத்துனாங்க. கவுன்சிலிங்கில் போய் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி டிஎஸ்பி ரெண்டு வேகன்சியும் நான் போகும்போது நான் கவுன்சிலிங் நான் இதில் என்னோடய டேன் வரும்போது ரெண்டு டிஎஸ்பியும் டிஎஃப்ஓஸும் அஞ்சோ என்னமோ இருந்துச்சு அஞ்சோ ஒரு மூணோ இருந்துச்சு. அப்போ அப்பா டிஎஸ்பின்னு சொல்லிட்டு நான் டிஎஸ்பி வந்து செலக்ட் பண்ணேன். அப்போ தான் ஒரு திருப்தி. அப்பா இத்தனை வருஷமாக 34 வருஷமாக 33 வருஷமாக பிறந்ததுலேருந்து 33 வருஷமாக இன்றைக்கி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வாழ்க்கையில். இது வரைக்கும் நம்ம பெரிய நல்ல ஸ்டூடெண்ட்டுன்னு நம்ம பேர் எடுத்தது கிடையாது. இன்றைக்கி வந்து எவ்வளோ நம்ம அவமானப்பட்டிருக்கோமோ இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இல்லை ஃபஸ்ட் டைம்னா நம்ம அதுதான் நீ அதான் சொல்கிறல்ல உங்கள் நீங்கள் எதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றீங்களோ அது உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் எப்படி இருப்பீங்க சொல்லுங்கள். அந்த மகிழ்ச்சிக்கு வேறு என்ன இருக்குது? ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நம்ம அந்த நிலமையில் இருக்கிறத பார்க்குறதுக்கு அப்பா அம்மா கூட இல்லை. அது ஒன்று தான். நான் போய் அந்த கவுன்சிலிங்கில் ஃபார்மை வாங்கிட்டு வர்றேன். அந்த இது வாங்கிட்டு என்னை வரவேற்கிறதுக்கு ஒரு ரிலேஷன் கூட கிடையாது. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கூட்டு வந்திருப்பாங்க, அவங்க ஊர்லேருந்து கொஞ்சம் வந்திருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க. எனக்கு வந்து நான் ஒய்ஃபு